வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் சமயத்துல சாப்பாடெல்லாம் கிடைக்காம பேச்சுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு 5 வெரைட்டி ரைஸை நான் செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்துல செய்யக்கூடியது தான். அதனால இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை நீங்க எல்லா பேச்சுலர்ஸும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இப்ப வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். உருளைக்கிழங்கு சாதம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாய் ஹீட் ஆனவுடனே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். ஹீட் ஆனவுடனே இதில் கிராம்பு 4, அன்னாசிப்பு 1, ஏலக்காய் 3, பட்டை கொஞ்சமாக, பிரிஞ்சி இலை 1 எல்லாம் சேர்த்து இந்த ஆயிலில் வதக்கிக்கலாம். இதோட 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும். 1-2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இதோட 2 பச்சை மிளகாய இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். இதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட 2 தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து பொடியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்குவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு 2 எடுத்துட்டு அதோட தோல் சீவிட்டு நல்லா கேரட் துருவல்ல வச்சு துருவி எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்ல வைப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சாதத்தை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வடிச்சு ஆற வச்சு எடுத்த சாதமாக இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். 1 கப் சாதம் எடுத்துட்டு இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கும். 1-5 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு 1 கடாய் வச்சுக்குவோம். கடாய் ஹீட் ஆனவுடனே 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனவுடனே இதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு எல்லாமே பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிஞ்ச உடனே இதில் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இதோட வெட்டி வச்சிருக்க 1 வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதோட 2 பச்சை மிளகாயை துருவி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி எடுத்து இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1/5 பூண்டு எடுத்துட்டு 1/2 நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்துருக்கிறது 1 மூடி தேங்காவை. இந்த துருவலை வந்து நல்லா சேர்த்துட்டு ஆயிலையே வதக்கணும். தேங்காய் போட்டு 1-2 நிமிஷமாக வதக்கியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு தேங்காவை வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக வறுக்கணும். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தேங்காவை வந்து நல்லா வதக்கியாச்சு. தேங்காவில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதோட சேர்க்கணும். என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம சாதத்தை எடுத்துக்கணும். எடுத்து இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டே இருப்போம். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்ப தேங்காவோட சேர்ந்து சாதத்தோட mix ஆயிருக்கு. அவ்வளவுதான், சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. முட்டைக்கோஸ் சாதம் செய்யிறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வெச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு வரும்போது ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் முட்டைக்கோஸ் வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா மெல்லிசாக நீளமாக துருவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குவோம். இந்த முட்டைக்கோஸ்லே தண்ணி பதம் இருக்கும், அதனால தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டைக்கோஸ் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அதே நேரத்தில் அதில் தண்ணி பதமும் இல்லை, ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் இந்த பொடியோட பச்சை வாசம் போயிடுச்சு. அதே நேரத்தில் முட்டைக்கோஸில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை நம்ம சேர்த்துக்கணும். சாதம் வந்து ரொம்ப உதிரியாக இருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. சாதத்தை வந்து இந்த காயோட சேர்த்துட்டு கரண்டியை மெதுவாக வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப வேகமாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சாதம் உடைஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சூட்லேயே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சூப்பரான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி. ஜீரக சாதம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக சாப்பாட்டு ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனவுடனே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் ஹீட் ஆனவுடனே கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சூடான நெய்யில் சேர்த்துக்குவோம். இதில் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சீரக சாதம்ன்றதுனால நிறைய சீரகம் சேர்க்கணும். 2 பச்சை மிளகாயை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயில்லையே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆயில்லையே நம்ம ரைஸை நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த கப்பில் தான் நான் ரைஸ் எடுத்தேன். இதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தண்ணி சேர்த்த உடனே இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கிற அளவுக்கு விட்டுருவோம். மீடியம் ஹீட்டில் அடுப்பு வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, அரிசியும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நல்லா கரண்டியை வச்சு மெதுவாக கிளறி விட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுவோம். கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்குவோம். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு, அதே நேரத்தில் நல்லா வெந்திருக்கு. மெதுவாக கிண்டணும்,
அப்பதான் வந்து அரிசி உடையாம வரும் இப்ப கிளறியாச்சு இப்ப மூடி போட்டு அகைன் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம் நல்ல சிம்ல வெச்சுக்கலாம் அடுப்ப இப்ப சிம்லயே வச்சு 5 நிமிஷமா நல்ல வேக வச்சிருக்கோம் இப்ப பாருங்க சாதம் அழகா வெந்து வந்திருக்கு மெதுவா கிளறணும் உடைஞ்சிட கூடாது அவ்வளவுதான் சாப்பாடு ரெடி ஆயிச்சு இப்ப வந்து இதல வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம் இதோட 2 ஸ்பூன் லாஸ்டா நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கிளறி விட்டுட்டு மூடி 5 நிமிஷமா வச்சிருங்க 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்க கரெக்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான ஜீரக சாதம் ரெடி அரிசி பருப்பு சாதம் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம் அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ்க்கு துவரம் பருப்பு எடுத்துக்குவோம் இது ரெண்டையுமே சேர்த்து தண்ணி ஊத்தி 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த சாதத்தை நான் குக்கர்ல செய்ய போறேன் குக்கர் எடுத்துட்டு அதுல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் 2 நிமிஷமா வெங்காயம் வதக்கி இருக்கோம் இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட 10 பல் பூண்டை நல்ல தோலை உரிச்சிட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம் வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும் பாருங்க கொஞ்ச நேரமா வதக்கி இருக்கேன் நல்லா வதங்கி இருக்கு கண்ணாடி பதத்துக்கு இப்போ இதல 2 தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி போட்ட உடனே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம் இந்த தக்காளி வந்து நல்ல வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் கிண்டணும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குவோம் பாருங்க நல்ல தக்காளி வெந்து மசிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன் அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்ல மூடி போட்டு மூடவேனா மேலால அப்படியே வச்சு தண்ணி கொதிக்க விடுவோம் பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி நல்ல கொதிச்சு வருது இப்போ வந்து நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்த அரிசியை பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கிண்டி விடுவோம் இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் நல்ல வெந்து கொதிச்சு வருது இப்போ ஒரு மூடி போட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நல்ல வேக விடுவோம் பாருங்க 3 விசில் வந்துடுச்சு இப்போ கேஸ் இறங்கிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் பாருங்க அழகா சூப்பரா வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டியை வச்சு மெதுவா கிண்டி விடுங்க சாதம் வந்து உடையாம இருக்கணும் அவ்வளவுதாங்க சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ 5 விதமான வெரைட்டி ரைஸ் பார்த்திருக்கீங்க ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்குன்னு நம்புறேன் இதே மாதிரி நீங்கள் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி